ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டெய்லி அப்டேட்ஸ். இந்த டுட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, HTML அண்ட் CSS ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணி எப்படி வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், HTML அண்ட் CSS. HTML-னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், CSS என்னன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். HTML இருக்கிறது ஸ்டாண்டர்ட் மார்க்அப் லாங்குவேஜ் வெப் பேஜஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய ஓன் வெப்சைட்டை நம்மளால் HTML மட்டும் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். அது மட்டும் யூஸ் பண்ணால் பிளாங்காக இருக்கும். அதுக்கு கலர், இமேஜஸ், பேக்ரவுண்ட் இதுக்கெல்லாம் கொடுக்குறது தான் CSS யூஸ் பண்ணுறோம். வெப் பேஜோட ஸ்ட்ரக்சர், வெப் பேஜ் எடுத்தோடனே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வெப் பேஜோடைய இன்ட்ரோட டைட்டில் கொடுத்துருப்பாங்க. டைட்டில் கீழே ஒரு மெனு பார் இருக்கும், அப்புறம் சம் கண்டென்ட் இருக்கும், அப்புறம் லிங்க்ஸ் இருக்கும், அப்புறம் நிறைய டாக்குமெண்ட்லாம் இருக்கும். அதுதான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் HTML டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வெப் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வெப் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ். எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் HTML-ல ஸ்டார்ட் ஒரு டேக் ஸ்டார்ட் ஆகும், நடுவில் சம் கண்டென்ட் இருக்கும், அப்புறம் ஒரு எண்டு டேக். இதுக்குள்ளே எல்லா சேர்த்துன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா வெப் ப்ரௌசருக்கு வந்து நம்ம ஷோ பண்ணுறதுக்காக HTML5 அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சர்வருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய டேக்ஸ் இருக்குது, ஹெட்டிங் டேக், பேராகிராஃப் டேக், லிங்க் டேக், இதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் டைப் HTML இருக்கும், அப்புறமேட்டு HTML அப்படின்றது HTML டேக் ஓப்பன் ஆகணும். HTML HTML டேக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல க்ளோஸ் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா பாடி ஹெட் டேக், ஹெட் டேக் ஸ்டார்ட் ஆகிட்டு ஹெட் டேக் வந்து க்ளோஸ் ஆகணும். அதே மாதிரி பாடி டேக், நெக்ஸ்ட் பாடி டேக் ஓப்பன் ஆகிட்டு பாடி டேக் க்ளோஸ் ஆகணும். ஹெட் டேக் உள்ளார வந்து டைட்டில் டேக் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பாடி டேக்கில் வந்து நிறைய டேக் யூஸ் பண்ணுவோம். அந்த டேக்கான CSS ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம டைட்டில் டேக் மூலிமா யூஸ் பண்ணலாம். அதுவே ஹெட் டேக் கூட டைட்டில் டேக் யூஸ் பண்ணுவாங்க, அது மெட்டா டேக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் டைப் HTML அப்படின்னா என்னென்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HTML5 டாக்குமெண்ட். நம்ம எப்பயுமே இந்த இடத்துல யூஸ் பண்ணுறது, இந்த டுட்டோரியல் யூஸ் பண்ணுறது HTML5 டாக்குமெண்ட். ஸோ அதை வந்து நம்ம சர்வருக்கு புரிய வைக்கிறதுக்காக டாக்குமெண்ட் டைப் HTML அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு HTML ஸ்டார்ட் டேக், HTML ரூட் எலமெண்ட், அது நம்மளுடைய HTML பேஜுக்கு. அடுத்தது ஹெட், அடுத்ததான் நம்ம HTML ஹெட் டேக் பார்க்க போகிறோம். ஹெட் டேக் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா இன்ஃபர்மேஷன், எல்லா இன்ஃபர்மேஷன் கண்டெக்ட் பண்ணியிருக்கும். ஹெட் டேக் கூட தான் டைட்டில் டேக் வரும் அப்படின்றத பார்த்துருப்போம். அடுத்ததான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாடி டேக் பார்ப்போம். பாடி டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டோடைய பாடி இருக்கும். அதில் வந்து நிறைய கண்டென்ட் இருக்கும், ஹெட்டிங் டேக், பேராகிராஃப் டேக், இமேஜஸ், ஹைப்பர்லிங்க்ஸ், டேபிள்ஸ், ஃபார்ம்ஸ் லிஸ்ட் நிறையா இருக்கும். அடுத்தது வந்து H1 அப்படின்றது ஹெட்டிங் டேக் ஒன்று வந்து, ஹெட்டிங் டேக் வந்து 6 டேக் இருக்குது. அதே மாதிரி பேராகிராஃப் டேக் இருக்குது, பேராகிராஃப் டேக் 8 டேக் இருக்குது. அதே மாதிரி HTML டேக் இருக்கும், 10 டேக் இருக்குது. நெக்ஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் HTML-ல என்ன பார்க்க போகிறோம்னா, HTML எலமெண்ட்லாம் பார்க்கலாம், பேசிக் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நோட் பேட்டை ஒன்று ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் நான் எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஃபார்முலா ஹைலைட், சின்டாக்ஸ் ஹைலைட்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட் வந்து நம்ம முன்ன பார்த்த மாதிரி ஃபஸ்ட் டாக்குமெண்ட் டைப் பார்ப்போம். டாக்குமெண்ட்டை HTML யூஸ் பண்ணுவோம். அடுத்தது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹெட் டேக் யூஸ் பண்ணுவோம். ஹெட் டேக் முன்னாடி ஒரு டேக் வரும், அதான் வந்து பார்த்தீங்கன்னா HTML ரூட் வேர்ட். அடுத்தது ஹெட் டேக் யூஸ் பண்ணுவோம். ஹெட் டேக்கில் நம்ம டைட்டில் டேக் வேணுமே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டேக் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது நம்ம யூஸ் பண்ண போகிறது பாடி டேக். பாடி டேக் ஓப்பன் பண்ணி பாடி டேக் க்ளோஸ் பண்ணி கடைசி நம்ம HTML
க்ளோஸ் பண்ணிக்கணும் ரூட் வேர்ட். ஸோ பாடி டேக்லாம் நான் இப்போ உடனே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹச்சோன் எலமெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஹச்சோன் டேக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணலாம்னா நம்மளுடைய சேனல் நேம் யூஸ் பண்ணலாம். ஹச்சோன் டேக் நம்ம க்ளோஸ் பண்ணணும். இப்போ நான் அந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன், கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் கொடுத்து. இப்போ நியூ ஃபைல் ஒன்றுன்னு இருக்குது, நாம் வந்து இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா .html. ஃபைல் நம்ம வந்து எப்பயுமே ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு இதில் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ இன்ட்ரொடக்ஷன் சொல்லி கொடுத்தாச்சு. நான் ஃபோல்டர் எஃப்பில் ரகுன்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணி நான் இப்போ சேவ் பண்ண போகிறேன். இன்ட்ரொடக்ஷன் நல்லா இன்ட்ரொடக்ஷனில் நல்லா பாருங்கள், இன்ட்ரொடக்ஷன் .html நான் சேவ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரொடக்ஷன் முன்னாடி அந்த ஆப் வந்து நமக்கு கிடச்சிருக்குதுங்க. அதாவது நம்மளுடைய க்ரோம் ஐக்கான் நமக்கு கிடச்சிருக்குங்க, இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக கிடைக்காது. அதே மாதிரி நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலாக நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலாக மட்டும்தான் இருக்கும். அதை நீங்கள் ஹெச்டிஎம்எல்க்கு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் ஃபைல்னு ஒரு சூஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு க்ரோம் ஐக்கான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். நம்ம ஹெச்ஒன் டேக்கில் யூஸ் பண்ணோம்னா நம்ம டெய்லி அப்டேட்ஸ் அப்படின்றது பாருங்கள் ரொம்ப கொஞ்சம் பிக்காக வந்திருக்கும். போக போக அதனுடைய H2, H3, H4, H5 அந்த டேக்கை நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபாண்ட் சைஸ் வந்து உங்களுக்கு குறையுங்க. டெய்லி அப்டேட்ஸ்ன்றது ஃபஸ்ட்டு பாருங்கள். நம்ம ஹெட் டேக்கில் டைட்டில் டேக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே கொஞ்சம் நமக்கு அந்த பேஜோட டைட்டில் நம்ம காட்டுங்க, நம்ம அதை சூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து நம்ம நார்மல் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸில் நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நார்மல் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸில் நம்ம பாருங்கள் H1 டேக்கில் தான் நம்ம டெய்லி அப்டேட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கோம், அதனால தாங்க அது ரொம்ப கொஞ்சம் பிக்காக வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் நான் ஏன் யூஸ் பண்ணேன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் வந்து உங்களுக்கு சின்டாக்ஸோட ஹைலைட் வந்து காமிச்சிருப்பாங்க. சின்னதாக நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டினீங்கன்னா கூட, சும்மா நீங்கள் ஒரு ஸ்பேஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா கூட அங்கே மேலே இந்த ப்ளூ கலர் ஐக்கன் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா பாருங்கள் ரெட் கலராக மாறிடும். அதுதாங்க இந்த நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். அது நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சேவ் ஆயிருங்க. சேவ் ஆனதுக்கப்புறம் அந்த ரெட் கலராக இருக்குது, நீங்கள் அதை நல்லா வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா அது ப்ளூ கலராக மாறிடுங்க. அப்போ தான் நம்ம எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் அந்த சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்மளோட சோர்ஸ் ஃபைலில் சேவ் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு தெரியுங்க. இப்போ பாருங்கள் நம்ம சேவ் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சேவ் ஆயிருக்குங்க. சேவ் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ளூ கலராக உங்களுக்கு தெரியும், அதில் நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா நல்லா தெரியுங்க. நான் சர்க்கிள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அந்த இடம் உங்களுக்கு ப்ளூ கலராக தெரியுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் போட்ட இடம் தாங்க நம்மளுடைய HTML ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஹெட் டேக் வருங்க, ஹெட் டேக் க்ளோஸ் ஆகும். 1 செகண்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க, ஹெட் டேக் வரும், ஹெட் டேக் க்ளோஸ் ஆகும். அடுத்தது ஹெட் டேக் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஹெட் டேக்குள்ளே தாங்க நம்ம டைட்டில் டேக் யூஸ் பண்ணுவோம். டைட்டில் டேக் வந்து பாடி டேக்கில் யூஸ் பண்ணதுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக ஹெட் டேக்குள்ளே டைட்டில் டேக்கை யூஸ் பண்ணி அதில் நம்ம காட்டுவோங்க. அடுத்து நம்ம பாடி டேக்குங்க, பாடி டேக்குள்ளே தான் நம்ம எல்லா டேக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹெட்டிங் டேக், பேராகிராஃப் டேக், டைட்டில் டேக் மட்டும் நம்ம ஹெட் டேக்குள்ளே வருங்க. அடுத்துக்கு அடுத்த வீடியோஸில் எல்லாத்துலேயும் நம்ம டீட்டெயில்ஸை 1 பை 1 எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் கோஆப்ரேஷன். நம்ம வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். சைட்வைஸ் நீங்கள் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.